இன்றைய மன்னா ஏசாயா அறுபத்தி ஒன்று மூன்று சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்றும் ஆனந்தம் நேசு தருகிறா என்றும் ஆனந்தம் என் நேசு துதிப்பேன் துதிப்பேன் துதித்து தூதித்து கொண்டே இருப்பே துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலுயா யாந்தமே அல்லேலுயா அல்லெல்லுயாந்தமே தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்துக்கொண்டே இருப்பேன் தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்துக்கொண்டே இருப்பே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நினைப்பூட்டி இந்த நாளின் ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன் ஏசாயா தீர்க்க புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் இந்த ஒன்றாம் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும்போது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பின பத்து முக்கிய நோக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு நோக்கத்தை இந்த காலவேளையிலே தியானிக்க போகிறோம் இயேசு சொல்லுகிறார் அது இயேசுவை பற்றிய இந்த தரிசனம் சொல்லுகிறது என் ஜனங்களுக்கு துதியின் உடையை கொடுக்கும்படி என்னை அனுப்பினார் காட் ஹேட் sent me to grant my people the garment of பிரைஸ் instead of the spirit of heaviness உலகத்திலே தேவனுடைய ஜனங்களுக்கு தேவையில்லாத நெருக்கங்களையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியது ஈவில் ஸ்பிரிட் ஒடுக்குகிற ஆவிகள் த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் ஆர் டார்மன்டிங் ஸ்பிரிட் பிசாசனுடைய நோக்கமும் திட்டமும் தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படி துன்பத்தை கொடுக்கலாம் நெருக்கத்தை கொடுக்கலாம் என்பதுதான் பிசாசனுடைய நோக்கமாக இருக்கிறது ஸோ அப்படிப்பட்ட பிசாசின் நெருக்கத்திற்கும் தாக்குதலுக்கும் தம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு துதியின் உடையை ஒரு பாதுகாப்பின் அரணாக ஒரு பாதுகாப்பாக கொடுத்திருக்கிறார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம் துதியின் உடை தாவித ராஜா சொல்லும்போது நாற்பதாம் சங்கீதத்திலே உடையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து தேவனை துதிக்கும் துதி துதியை என் வாயில் தந்தார் என்று சொல்லுகிறார் தேவனை துதிப்பது அல்லது தேவனை ஸ்தோத்தரிப்பது என்பது தேவன் நமக்கு தந்திருக்கின்ற பாதுகாப்பின் வெப்பன்ஸில் அது முக்கியமான ஒரு வெப்பன்ஸ் நாம் அதை செய்யும் போது வென் வி பிரைஸ் நேம் ஆஃப் காட் strengthened பை காட் கடவுளால் நாம் பலப்படுத்தப்படுகிறோம் எட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்திலே பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்திருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பகைஞன் யார் ஹூஇஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள் பழிக்காரன் ரிவேஞ்சர் நிலத்தில் எடுத்துக்கொண்டால் பிசாசும் பிசாசின் ஆவிகளும் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராளி பேதறி சொல்லுகிறாள் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கற்றிக்கிற சிங்கத்தை போல் சுற்றி வருகிறான் ஆகையால் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எழுதியிருப்பதை பார்க்கிறோம் ஸோ பிசாசு ஒரு விதத்தில் தேவ ஜனங்களை துன்பப்படுத்த பல தந்திரங்களில் முயற்சித்தாலும் அவனுடைய சதிகளையும் தந்திரங்களையும் மேற்கொள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த என்ன செய்திருக்கிறார் என்றால் துதியின் உடையை கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்திலே பார்க்கும்போது குழந்தைகள் பாலகர் குழந்தைகள் பாலகர் என்றால் சரீர பிரகாரமாக அவர்கள் பலன் இல்லாதவர்கள் குழந்தைகள் பட் அவர்கள் வாயிறால் பலன் அவர்கள் சரீரத்தினால் அல்ல அவர்கள் வாயிறால் பலன் இந்த வாயினால் உண்டாகக்கூடிய பலத்தை குறித்து மத்தை சுவிசேஷத்தில் இதே வசனத்தை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கும்போது போது இருபத்தி ஐந்து பதினஞ்சு பதினாறுல பாலகருடைய வாயினாலே துதி உண்டாகும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நாம் ஒருவேளை சாதாரணமான சிறிய நிலையில் இருந்தாலும் கத்தரை துதிக்கும்போது போது எதிராளியை மேற்கொள்ளத்தக்க பலத்தையும் சத்துவத்தையும் தேவ நமக்கு தருகிறார் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக இந்த வசனத்திலே பாருங்கள் பழிகாரனையும் பகஞ்சனையும் அடக்கி போடுவதற்காக தேவரீர் உங்களுடைய சத்துருக்களின் நிமித்தம் சத்திருக்களை அடக்க வேண்டும் என்றால் சத்திரு கொண்டு வரக்கூடிய டிப்ரஷன் சத்துருவால் உண்டாக்கூடிய சதி நாச மோசங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் வாயினாலே பலன் உண்டுபடி செய்தார் வசனத்திலே நாம் கத்தரை துதிக்கும் போது வி ஆர் ஸ்டந்தன் பை கான் ரெண்டாவதாக தேவனை துதிக்கும் போது தேவனே நமக்காக செயல்பட வருகிறார் என்பதுதான் முக்கியமானது பாருங்கள் நாம் துதிக்கும் போது நாம் பலப்படுத்தப்படுகின்றோம் ஆண்டவர் பழிகாரனையும் பகையும் அடக்கி போடும்படி கத்தர் துதிக்கின்ற இடத்திலே வந்து கிரியை செய்கிறார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த உண்மையை புரிந்து கொண்ட மேல் வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கான ரகசியம் என்னவென்று முக்கியமான ஒரு ஸ்பெஷல் காரியம் என்னவென்று சொன்னால் என் இருதயத்தோடு கத்தரை துதிப்பேன் எக்காலத்திலும் கத்தரை துதிப்பேன் மென்மேல் கத்தரை துதிப்பேன் ஒரு இடத்துல சொல்லுகிறார் ஒரு நாளைக்கு ஏழு முறை கத்தரை துதிப்பேன் என்று சொல்லி நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி நாலாம் வசனத்தில் என்று நினைக்கிறேன் அந்த இடத்திலே ஒரு நாளைக்கு ஏழு முறை துதிக்கிறேன் ஐ பிரைஸ் காட் செவன் டைம் இன் ஏ சிங்கிள் டே எந்தெந்த நேரத்தில் எல்லாம் அப்படி செய்தார் என்பது அவருடைய பர்சனல் ரகசியம் எந்தெந்த நேரத்தில் துதித்தார் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை அது தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு அனுபவத்தை தான் சுற்றி காண்பிக்கிறான் ஸோ அவ்விதமாய் கத்தரை துதித்த தாவிதை சொல்லுகிறாள் மென்மேலு கத்தரை துதிப்பேன் ஐ வில் பிரைஸ் மை காட் மோர் அன்று மோர் என்று சொல்லுகிறார் ஆகையால் தான் தாவிதனுடைய வாழ்க்கையிலே கத்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணுவது மட்டுமல்ல எதிராளிகளுக்கு மேலாக அவனை பலப்படுத்தி மகத்தான வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இந்த காலவேளையிலே அருமையான துதிக்கின்ற எந்த இடத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகினாலே இந்த வாரத்தின் முதல் நாளாகி இந்த நாளிலே நீங்கள் கத்தரை எவ்வளவாய் துதிக்க முடியுமோ ஆண்டவரை எவ்வளவாய் முடியுமோ அவ்வளவாய் உங்களுக்கு எதிராக த ஸ்பிரிட் ஆஃப் ஒரு கடும் குளிர் அந்த கடும் குளிரினாலே அநேக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட காலத்திலே உங்கள் வீட்டில் நல்ல ஒரு உள்ளன் சீட் நல்ல பெட்ஷீட் இருக்கும் என்றால் அதை எடுத்து உங்களை மூடிக்கொள்வீர்கள் என்றால் அந்த குளிர் உங்களை தாக்காது அது உங்களுக்கு வெதுவதுப்பான நிலையை கொடுக்கும் இது போல சத்துருவால் வரக்கூடிய சதி மோச திட்டங்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு துதியின் உடையை தரித்திருக்கிறார் தந்திருக்கிறார் இதை நாம் எப்பொழுதும் அணிந்தவர்களாக கத்தரை துதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு மகத்தான ஜெயத்தை தருவார் என்று வேதத்தில் வாசிக்கிறார் ஆகையால்தான் அடிக்கடி தாவித்து சொல்லும் போது ஏன் கலங்குகிறாய் என் ஆத்துமாவே என் கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி அவர் தேவனை துதிக்கும்படி தன்னை ஆயத்தப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இந்த கால வேளையிலும் ஆண்டவரை அதிகமாக துதிக்க கற்றுக்கொள்வோம் என்றால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் நமக்காக அவர் கிரியச் செய்வதை பார்க்க முடியும் இந்த உண்மையை நாம் அறிந்திருந்தாலும் பல வேளையிலே கர்த்தரை துதிக்காமல் சூழ்நிலைகளை யோசித்துக்கொண்டு கொண்டு நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகளை பேசிக்கொண்டு நம்முடைய எதிராளி நமக்கு எதிராக விரித்திருக்கின்ற வலைகளை பார்த்து கலங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாம் அவனை எதிராளியாகிய பகைஞன் பல நீண்ட கால அனுபவம் உள்ள தந்திரசாலி அவனை மேற்கொள்ள நம்முடைய பலத்தால் முடியாது ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு ஜாயின் பண்ணி உங்களை பலப்படுத்தி அவைகளுக்கு மேலாக வெற்றியை தருகிறார் என்பதுதான் உண்மை ஆகையால் இந்த வாரத்திலே இந்த ஆரம்ப முதல் நாளிலே நல்ல கத்தரை துதிக்க தீர்மானியுங்கள் துதிக்கும் போது கத்தர் கிரிய செய்வார் என் நாமத்தை பிரஸ்தாபம் செய்கிற எந்த இடத்தில் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த உண்மையை வேதாகமத்தில் பல தேவ மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் பவுளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது போது திறக்கவும் சங்கிரிகள் அவிழவும் அந்த பட்டணத்திலே புளிப்பு பட்டணத்திலே மகத்தான கிரியை செய்வதற்கு காரணம் என்ன நடுராத்திரி வேளையிலே பவுலும் சீலாவும் கத்தரை பாடி துதிக்கும் போது அவருடைய பார்த்து ஆண்டவர் அங்கே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையத்தக்கதாக அவர்களை விடுதலையாக்க வேகத்தோடு வந்தார் இரவிலே அவர்களுக்கு சகாயத்தை உண்டாக்கினார் ஜபித்திருந்தால் கூட இந்த காரியம் நடந்திருக்க முடியாது ஜபித்து துதித்தபோது அல்லது துதித்து ஜபித்த போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ததை பார்க்கிறோம் இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகின்றேன் பவுல சிலர் ரோமாபுரிக்கு நேராக பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹிரோக்களின் என்று ஒரு பெரிய காற்று ஒரு பெரிய கடுங்கோ காற்று கப்பலில் மோதி எல்லாரும் செத்து போவோம் என்று சொல்லி பயத்தோடு இருந்தார்கள் பதினான்கு நாட்களாக யாரும் புசிக்கவில்லை அப்பொழுது அவர்கள் நடுவிலே பவுல் கத்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி தடப்படுத்தி புசிக்க துதித்த மறுநாள் காலையிலே கப்பல் மெலித்தாவில் போய் நிற்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே பவுல் ஜனங்களை துதிக்க செய்கிறான் பவுலும் துதிக்க துதிக்கின்றான் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் திகைத்து கொண்ட மாலுமிகளுக்கும் கப்பலில் இருந்தவர்களுக்கும் நெக்ஸ்ட் டே மாணி மானி மெலித்தா தீவிலே கடல் போய் அந்த கப்பல் போய் நிற்கிறார் அந்த மெலிதா தீவிலே மூன்று மாதங்கள் அற்புதமாய் பராமரிக்கப்படுகிறார்கள் வழியே தெரியாமல் குழப்பம் நிறைந்த சூழலையாக இருந்தாலும் புரியாத பு போல உங்கள் சூழ்நிலை இருந்தாலும் துதிக்க ஆரம்பியுங்கள் கர்த்தர் வழி இல்லாத இடத்திலும் வழியை திறப்பார் அடைக்கப்பட்ட வழியையும் ஆண்டவர் திறப்பார் இந்த காலவேளையிலே யோசபாத்தின் அனுபவங்கள் நமக்கு நன்றாக தெரியும் யோசபாத்துக்கு எதிராக மூன்று தேசத்தால் எதிர்த்து கடற்கரை மணலை போல யுத்தத்துக்கு வந்தார்கள் அந்த நாட்கள்ல அவர்களை மேற்கொள்ள தைரியம் இல்லாமல் இருந்தான் கத்தரை நோக்கி பார்த்தான் ஆண்டவர் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்னபோது அவன் துதிக்க ஆரம்பித்தான் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனை துதிக்க ஆரம்பித்தபோது வென் தே வி கன் டு பிரைஸ் காட் தேவனை துதிக்க ஆரம்பித்தபோது என்ன நடந்தது என்று சொன்னால் காட் த லார்ட்ஸ் செட் த அம்பியூஸ்மெண்ட் அகைன்ஸ்ட் த children of ஏடோமைட்ஸ் அமோனைட்ஸ் எதிராளிகளை களங்க பண்ணுவதற்கு கத்தரே அங்கே பதிவிடை செய் பதிவிடை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசபாத் அதை செய்யவில்லை யோசபாத் பதிவிடை செய்யவில்லை கத்தரே அவர்கள் துதிக்கும் போது ஆண்டவரே பதிவிடை செய்து எதிராளிகளை திகைக்கச் செய்து தன்னுடைய சேனை அனுப்பி கலங்கச் செய்தார் எதிரிகள் ஒருவரோர் ஒரு ஒருவர் வெட்டுண்டு அழிந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிலத்திலே பார்க்கும் போது தேவன் கிரியே செய்கிறார் நிலத்திலே அவர்கள் துதிக்கும் போது தேவன் செயல்பட ஆரம்பித்தார் சுவாகி இந்த இந்த வேளையிலே உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உலகத்திலே காணப்படக்கூடிய சூழ்நிலை பயங்கரமானதாக இருந்தாலும் நீங்கள் துதிக்கும் போது உங்களை கத்தர் ஆச்சரியமாய் நடத்துவார் பிரைசிங் காட் இஸ் எ பவர்ஃபுல் வெப் அகேன்ஸ்ட் இந்த வேளையிலே இந்த வாரத்தின் முதல் நாள் தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை எவ்வளவாய் துதிக்க முடியுமோ எவ்வளவாய் ஸ்தோத்தரிக்க முடியும் அவர் ஒருவரான் துதிகளுக்கு பார்த்திர அவரை துதியுங்கள் நாமத்தை பிரைஸ் பண்ணுங்கள் நல்ல ஸ்தோத்தரியுங்கள் அப்பொழுது உங்கள் மேல் கிருவை பெருகும் உங்களுக்காக தேவன் மகிமையான கிரியைகளை செய்வார் ரெண்டு குழந்தையர் நான்கு பதினஞ்சிலே தே அநேகருடைய துதியினால் கிருபை பருகும் போது கத்தருடைய மகிமை வெளிப்படும் என்று சொன்னால் காட்ஸ் க்ளோரி சால் பி மேனிஃபெஸ்ட் கத்தர் செய்வார் நீங்கள் கத்தரை துதிக்கும் போது கத்தர் விரைவாக உங்களுக்காக கிரிய செய்வார் சூழலை மாற்றுவார் கத்தரை நல்ல துதிக்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்ல ஸ்தோத்தரிக்க பழகி கொள்ளுங்கள் அதுவே உங்களை வெற்றியின் பாதையில் நடத்துவதற்கு கத்தர் கொடுத்திருக்கின்ற ஒரு வழி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வஸ்திரத்தை தந்திருக்கிறார் இந்த கார்மன் இஸ் கிவன் இதை கொடுப்பதற்காகவே கத்தர் வந்திருக்கிறார் கத்தரை துதிப்பதற்காகவே நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்னை துதிப்பார்கள் ஆண்டவரை துதியுங்கள் அற்புதமான காரியத்தை நீங்கள் பெறுவீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்விப்பாராக ஆம அன்பின் கத்தாவே இந்த காலவழிலே துதியின் உடையை உங்களுடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அநேகர் அதை கலற்றி போட்டு பத்திரமாக வீட்டில் வைக்கிற வைத்திருக்கிற பொருளை போல் வைத்திருக்கின்றபடியினாலே தேவையற்ற குளிர் தேவையற்ற சிக்கலுக்குள் அகப்படுகிறார் அகப்படுகிறார்கள் நாளிலே எங்களுக்கு பாதுகாப்பின் ஒரு கவசமாக துதியின் உடையை தந்திருக்கிறேன் இதை எப்பொழுதும் அணிந்தவர்களாக எப்பொழுதும் இதை உடுத்திக்கொண்டு துதிக்கிற துதிக்கிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்க உதவி செய் துதியின் துதியினால் கிருபை பருகட்டும் எல்லாரையும் ஆசிர்வதிக்க ஜபிக்கிறேன் இந்த நாட்களை ஆசிர்வித்துக் கொடும் வாரத்தின் நாட்களை நன்மையாக்கி தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் அல்ல பிதாவே ஆம்